அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? இன்னைக்கு வந்து தக்காளி குழம்பு செய்ய போறேன். இது எப்படி செய்யலாம்னு வாங்க பார்க்கலாம். தக்காளி குழம்பு செய்யறதுக்கு தேவையான பொருள் பார்க்கலாம். பாருங்க, 4 தக்காளி வந்து நல்லா பழுத்த தக்காளி கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கிறேன். ஒரு 15 சின்ன வெங்காயம் வந்து 2 கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கிறேன். 1/2 முடி தேங்காய், 1 ஸ்பூன் வந்து சோம்பு, பார்த்தீங்கன்னா 1 ஸ்பூன் வந்து மிளகாத்தூள், 2 ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், தாளிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா 1/2 ஸ்பூன் வந்து ஜீரகம், 1/2 ஸ்பூன் கடுகு, 2 பட்டை, 1 கிராம்பு எடுத்து வச்சிருக்கிறேன். கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இதுதான் இதுக்கு தேவையான பொருள். இப்போ நம்ம வந்து வெங்காயம் தக்காளி எல்லாம் எண்ணெயில் வதக்கிடலாம். தக்காளி குழம்புக்கு வந்து தக்காளி எல்லாம் இப்போ நம்ம வந்து தாளிச்சிக்கெல்லாம் வதக்கி எண்ணெய் சட்டி நல்லா சூடாயிடுச்சு. கடலை எண்ணெய் ஊற்றிக்கலாம். பாருங்க, எண்ணெய் சூடாயிடுச்சு. 1/2 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் வந்து ஜீரகம், 2 பட்டை, 1 கிராம்பு, இதெல்லாம் எண்ணெயில் போட்டுடலாம். பாருங்க, நல்லா பொரிஞ்சிடுச்சு. இப்போ வந்து மிளகாத்தூள், மல்லித்தூள், மஞ்சத்தூள் இதெல்லாம் நம்ம எண்ணெயில் சேர்த்துடலாம். அடுப்பு வந்து சிம்மில் வச்சுடுங்க. ஃபுல்லாக வச்சிங்கன்னா கறி பிடிச்சி போயிடும். அடுப்பை வந்து சிம்மில் வச்சுக்கிட்டு தான் போடணும். இந்த மாதிரி நம்ம எண்ணெயில் போட்டு வதக்கிறப்ப பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல கலர் கொடுக்கும். வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். வெங்காயம் வந்து ரொம்ப நேரம் வதங்க வேண்டியதில்லை, லைட்டாக வதங்கினாலே போதும். 4 தக்காளி வந்து சிறுசாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். இதே நம்ம இதை வந்து சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்ச நேரம் எண்ணெயில் வேகட்டும், மூடி வச்சிடலாம். வெந்துக்கிட்டு இருக்கட்டும். அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா தேங்காய் சோம்பு இது ரெண்டையும் வந்து நம்ம மிக்சியில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். ஓப்பன் பண்ணிடலாம். பாருங்க, எல்லாம் நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வைத்து பாருங்கள். தக்காளி குழம்புக்கு பார்த்திங்கன்னா தக்காளியை ரொம்ப வதங்க வேண்டியதில்லை. இந்த மாதிரி பார்க்குறதுக்கு பார்த்திங்கன்னா தக்காளி தெரியணும், இந்த மாதிரி இருந்தால் போதும். இதுக்கு தேவையான அளவு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். உங்களுக்கு எந்தளவுக்கு தக்காளிக்கு எடுத்துருக்குறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி ஊற்றிக்கிங்க. அப்போ தான் வந்து குழம்பு நல்லாயிருக்கும். இந்த அளவுக்கு தண்ணி போதும். நம்ம ஏற்கனவே உப்பெல்லாம் போட்டாச்சு. இது ஒரு கொதி வரட்டும், நம்ம மூடி வச்சிடலாம். கொதி வந்துருச்சான்னு பார்த்துடலாம். நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ நம்ம கிண்டி விட்டுடலாம். கொஞ்சம் நேரம் வேகட்டும், நம்ம ஓப்பன் பண்ணியே வச்சிடலாம். சோம்பும் தேங்காயும் அரைச்சி வச்சுருக்கிறேன், அதை நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கலந்து விட்டுடலாம். அப்புறம் நல்லா வாசமாக இருக்குது குழம்பு, தக்காளி குழம்பு. தேங்காய் விருப்பம் இருந்தால் சேர்த்துக்குங்க, அப்படி இல்லைன்னா கூட தேங்காய் வேண்டாம், சும்மா நம்ம இறக்கிடலாம். 2 நிமிஷம் கொதிக்கிட்டும் நம்ம மூடி வச்சிடலாம். ஓப்பன் பண்ணிடலாம். அப்புறம் நம்மளோட தக்காளி குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கிடலாம். ரொம்ப தனியாக வச்சிங்கன்னா உங்களுக்கு டேஸ்ட் இருக்காது. இந்த மாதிரி கொஞ்சம் கெட்டியாகவே வச்சுக்கோங்க. இது பார்த்திங்கன்னா இட்லி தோசை சப்பாத்தி வெள்ளை சாதம் அது கூட எல்லாம் போட்டு நல்லா பசைஞ்சு சாப்பிட்லாம். நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி நீங்களும் இது வீட்டில் செஞ்சு பாருங்கள். இது பார்த்திங்கன்னா காயெல்லாம் எதுவுமே தேவையில்லை. நம்மளுக்கு தக்காளி வெங்காயம் பண்ணிங்கன்னா வீட்டிலையே இருக்கும். அந்த பொருளே வச்சே நம்ம சட்டுன ஒரு குழம்பு செஞ்சிடலாம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா திருப்பூரில் வந்து 1 கிலோ தக்காளி பார்த்திங்கன்னா 7 ரூபா. இந்த மாதிரி ரேட்டு கம்மியாக உள்ளப்பையும் உங்களுக்கு வந்து தக்காளியில் தக்காளி குழம்பு கூட்டு அந்த மாதிரி எல்லா விதமான பொருளும் நம்ம செஞ்சுக்கலாம். இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை வந்து கிளிக் பண்ணிவிடுங்க.